நமச்சிவாய வணக்கம் அன்பினர்களே நான் ஜோதிர ஜம்பலி ஃபைண்ட் விழா பேசுகிறேன் மார்ச் மாத பலன் மீனராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க உள்ளது என்பது பற்றி விரிவாக நாம் பார்க்கலாம் தெய்வ அம்சம் கொண்டவரும் தன்னை நம்பியவர்களை காப்பாற்றக்கூடியவருமான மீனராசி அன்பர்களே உங்கள் ராசி அதிபதி குரு பகவான் ராசியில் ஆட்சி பெற்று அதிக நன்மைகளை நிச்சயம் செய்துவார் பண வரவு வரும் தேதிகள் உங்களுக்கு ஒன்று மூணு ஐந்து ஆறு ஒன்பது பன்னெண்டு பதினாலு பதினாறு பத்தொம்பது இருபத்தொன்று இருபத்தி மூணு இருபத்தைந்து முப்பது போன்ற தேதி நிச்சயம் பண வரவு வரக்கூடுங்க சந்திராஷ்டம நாட்களின் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா பத்து மூணு இரண்டாயிரத்தி மாலை ஆறு மணி முதல் பன்னிரெண்டு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு நள்ளிரவு பனிரெண்டு மணி வரை கிட்டத்தட்ட இரண்டரை நாட்களுக்கு முழுமையாக சந்திராஷ்டம் இருப்பதால் பதட்டம் கவலை டென்ஷன் அனைத்துமே வரக்கூடுங்க வேலை செய்யும் இடத்தில் வாக்குவாதம் செய்தல் கூடாது கணவன் மனைவிடைய சண்டைகள் நிச்சயமாக வரக்கூடுங்க விட்டு கொடுத்து போங்க காதலர்கள் வந்து பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் மேலும் வண்டி வாகனம் ஓட்டும் போது மிகுந்த முன்னெச்சரிக்கையுடன் நீங்கள் செல்ல வேண்டும் மனதை ஒருநிலைப்படுத்தினால் சந்திராஷ்டம் ஒன்றும் செய்யாது விநாயக பெருமானுக்கு அருகம்புல் மாலையை சாற்றி விட்டு செல்லலாம் ஸ்ரீராம ஜெயத்தை வந்து ஜபித்து விட்டு சென்றால் நன்மை உண்டாகக்கூடும் மாத துவக்கம் முதலே வந்து பார்த்தீங்கன்னா சுபகாரியங்கள் நடந்தேறக்கூடும் நீங்கள் ஆசைப்பட்டவை வந்து அனைத்துமே நடக்குங்க நண்பர்கள் உறவினர்கள் என ஆர்ப்பாட்டம் அதிகரிக்கும் மாதமாகவே இருக்கும் கணவன் மனைவி அந்யுன்யம் கூடுங்க உடல் ஆரோக்கியம் பொறுத்தவரையில் சீராகவே இருக்கும் ஆன்மீக வழியில் அனுகூல செய்திகள் உங்களை தேடி வரக்கூடுங்க வேலை மற்றும் தொழில் பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா பத்தாம் இடம் ஜீவனம் வருமானம் பற்றி சொல்லக்கூடியது உங்கள் பத்தாம் இடத்தின் அதிபதி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி தான் அவர் வந்து தனுர் குரு பகவான் உங்கள் ராசியில் இருப்பதால் திக்பலம் பெற்று உள்ளதாலும் வேலை தொழில் வந்து சிறப்பாகவே இருக்கக்கூடுங்க சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய உங்களுக்கு நிரந்தரமான புதிய தொழில் ஒன்றில் முதலீடு செய்வீங்க முன்பு இருந்த பழைய பாக்கிகள் பணவர வந்து சேருங்க தொழில் வளர்ச்சி பெறுவதற்கு புதிய விஷயங்களை கொண்டு வருவீர்கள் கூட்டாளிகளின் மூலமாக உதவியும் கிடைக்கப் பெறுவீங்க லாபத்தை மட்டுமே நீங்கள் அதிகம் காண்பீர்கள் வாடிக்கையாளர்களிடம் நன்மதிப்பு பெறும் மாதமாகவே இருக்கக்கூடும் மேலும் பங்கு சந்தையில் உள்ளவர்கள் சிறு குறு வியாபாரிகள் உணவு தொழில் செய்யக்கூடியவர்கள் பேப்பர் மில் அச்சக தொழிலாளர்கள் கட்டிட விற்பனையாளர்கள் நகை வியாபாரிகள் ஜவுளித்துறையில் உள்ளவர்கள் இரும்பு மற்றும் எண்ணெய் வியாபாரிகள் வாகன உற்பத்தியாளர்கள் ஏஜென்சியாளர்கள் மற்றும் விவசாயம் செய்யக்கூடிய அத்தனை பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வெற்றியின் கழிப்பில் உற்சாகம் அடைவீங்க வருமானம் வந்து உங்களுக்கு நிச்சயமாகவே அதிகரிக்கும் மாதமாகவே இருக்கக்கூடுங்க புதிய வேலை வாய்ப்பு விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாளாக அலைந்து திரிந்து வந்த நிறுவனங்களில் உங்களுடைய அழைப்புதல் வந்து நிச்சயமாக வரக்கூடும் நல்ல ஊதிய உயர்வுடன் வேலை அமைய பெறுவீங்க உங்கள் திறமை பளிச்சிடும் உயர் அதிகாரிகளிடம் பெயரும் எடுத்து காட்டுவீங்க மேலும் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் துறையில் உள்ளவர்கள் மீடியா துறையில் உள்ளவர்கள் அரசு பணியாளர்கள் ஆசிரியர் மற்றும் வங்கி பணியாளர்கள் அடிப்படை கூலி வேலையாட்கள் மருத்துவத்துறையில் உள்ளவர்கள் மில் ஆலை தொழிலாளர்கள் வாகன ஓட்டுநர் அட்வொகேட் இன்ஜினியர் ஆடிட்டர் இன்சூரன்ஸ் துறை உள்ளவர்கள் ஏன்னா அனைவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா பணியிட மாற்றமும் அதிக வருமானம் நிச்சயம் உயரும் மாதமாகவே இருக்கக்கூடும் வெளிநாடு வேலைக்காக முயற்சி செய்யும் உங்களுக்கு சர்வதேச நாடுகளில் வேலை கிடைக்க எட்டாம் இடம் மற்றும் பன்னெண்டாம் இடம் தொடர்பு மிகவும் முக்கியமானது உங்கள் எட்டாம் இடத்தின் அதிபதி துலாம் சுக்கரன் அவர் ராசியில் உச்சம் பெறுவதாலும் கடல் கடந்த பயணம் நீங்கள் மேற்கொள்வீங்க வெளிநாட்டில் வேலை செய்பவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மன அழுத்தம் நிச்சயமாக வேலையில் குறையக்கூடும் வருமானம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மன நிறைவை நிச்சயமாக அளிக்கக்கூடுங்க திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஏழாம் இடம் அதாவது கலத்திர பாவகம் மிகவும் முக்கியமானது ஆண் பெண் இணைவு கணவன் மனைவி ஒன்று கூடுவது காதல் வெற்றி பெற்று கல்யாணத்தில் முடிவது அனைத்துமே ஏழாம் இடம் உங்கள் ஏழாம் இடத்தின் அதிபதி கன்னி புதன் அவர் ராசியில் திக்பலம் அடைந்து குருவுடன் இணைந்து ராசியை பார்ப்பதால் குரு பலன் நிச்சயம் உண்டாகக்கூடும் திருமண தடை விலகும் கல்யாண பேச்சுவார்த்தையில் பேசி முடிக்கப்படுங்க நிச்சயதார்த்தம் நிச்சயிக்கப்படும் மாதமாகவே இருக்கும் மனதிற்கு பிடித்தவரை நீங்கள் மனம் கல்யாண வாழ்வில் அடியெடுத்து வைப்பீர்கள் உங்கள் குடும்பம் களைகட்டக்கூடும் காதலர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சண்டையிட்டு பிரிவது காதலில் சகஜமானது தாங்க அது நிரந்தரமாக்கப்படக்கூடாது காதல் இல்லாத வாழ்க்கை ஆகாதது வேறின்றி விதையின்றி வளரும் காதல் அதிசயமானது காதல் புத்தகத்தில் உங்களுக்கென்று ஒரு பக்கம் நிச்சயமாக இருக்கும் வறண்டு கிடக்கும் உங்கள் காதல் தேசத்தில் பருவமழை பட்டவுடன் தழும் பழையதை மறந்து காதலர்கள் மனமிட்டு பேசுவீர்கள் காதல் காதல் தேவதை சுக்கர பகவான் மற்றும் புதன் இவர்களுடைய அனுமதியோடு உங்கள் காதல் வெற்றி பெறும் காதலர்களும் நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள் புத்திர பாக்கியம் பொறுத்தவரையில் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியம் குழந்தை குலதெய்வம் வாழையடி வாழையாக வரக்கூடிய குடும்ப வாரிசு பற்றி சொல்லக்கூடியதுங்க உங்கள் ஐந்தாம் இடத்து அதிபதியை பொறுத்தே இது அனைத்துமே வரக்கூடுங்க உங்கள் ஐந்தாம் இடம் யாருன்னு கேட்டிங்கன்னா கடகச்சந்திரன் அங்கே குரு பகவானுடைய பார்வை இருப்பதால் உத்திரக்காரகன் குரு நூறு சதவீத சந்தான பாக்கியத்தை நிச்சயமாக அளிப்பார்கள் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பான பலன்கள் ஏற்படக்கூடும் குரு பகவான் ராசியில் திக்பலம் பெற்று உங்களை படிப்பில் உயர்நிலை அடையச் செய்வார் புதிய விஷயங்களை நீங்கள் கற்றுக்கொள்வீங்க வரும் பொது ஆண்டு தேர்விலும் அதிக மதிப்பெண்கள் நீங்கள் எடுத்து காட்டுவீங்க ஆசிரியர்களின் உதவியால் நன்மை உண்டாகக்கூடும் வீடு மண்மனை யோகம் பொறுத்தவரையில் ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய அடிப்படை வசதிகளை பற்றி சொல்லக்கூடியது உங்கள் நாலாம் இடம் சுகஸ்தானமாகும் அது நன்றாக இருந்தால் அனைத்துமே உங்கள் கையில் கிடைக்குங்க நாலாம் இடத்தின் அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா மிதுன புதன் அவர் ராசியில் நீச்ச பங்க ராஜயோகத்தில் இருப்பதும் நாலாம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருப்பதும் நீண்ட நாளாக ஆசைப்பட்டு வந்த கனவு இல்லத்தை கட்டி முடிப்பதற்கு எண்ணம் நிறைவேறக்கூடும் வங்கிக் கடன் கிடைக்கப் பிரிவிங்க பூர்வீக சொத்து உங்களுக்கு தேடி வரக்கூடும் திடீர் அதிர்ஷ்டத்தால் புதையலியோகம் யோகம் நிச்சயம் ஏற்படும் மாதமாகவே இருக்குங்க பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆடை ஆபரணங்கள் குரு பகவான் அள்ளி தருவார் ஆண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் வந்து ராசியில் இருப்பதால் வாகன சேர்க்கை வந்து நிச்சயமாகவே மிகுந்த மனமகிழ்ச்சி தரும் மாதமாகவே இருக்கக்கூடும் கலைத்துறையில் உள்ள நண்பர்களுக்கு நீண்ட நாளாக முயற்சி செய்து கிடைக்காத பட வாய்ப்புகள் தற்போது கிடைக்கப் பெறுவீங்க சுக்கரன் ராசியில் உச்சம் பெற்று உங்களுடைய திறன் திறமையை வந்து வெளிப்படுத்தி கொண்டு வருவார் வருமானத்தை உயர்த்தி காட்டுவீங்க தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாராட்டும் பட்டமும் நிச்சயம் வரும் மாதமாகவே இருக்கக்கூடும் அரசியலில் உள்ளவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மகத்தான வெற்றிகள் அரசியல் வாழ்வில் கிடைக்கப் பிரிவிங்க மாற்றம் முன்னேற்றம் ஏற்படும் பதவி முதல் மரியாதை அனைத்துமே உங்களுக்கு நிச்சயம் வருங்க மக்கள் போற்றும் தலைவன் என்ன பெயரும் எடுத்து காட்டுவீங்க மொத்தத்தில் இம்மாதம் மீனராசி அன்பர்களுக்கு ஏற்ற மிகுந்த காலமாகும் உங்கள் வானில் கொடி நிச்சயம் பறக்கும் பொது வழிபாடு சிவ வழிபாடு செய்யுங்கள் மற்றும் குலதெய்வ வழிபாடு செய்யுங்கள் நலம் பெறுவீர்கள் சுபமஸ்து நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்